அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் தை மாதம் 2023 தமிழ் வருஷத்துக்கான தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது மேஷ ராசியில் ராகு, ரிஷப ராசியில் செவ்வாய், துலா ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரிய பகவான், கும்ப ராசியில் சுக்கர பகவான், சனி பகவான், மீன ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான பயிற்சியாக சனி பயிற்சி இருக்குது. அவர் இதுவரைக்கும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் இந்த தமிழ் மாதம் 3ஆம் தேதி அவர் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயத்தில் தமிழ் 8ஆம் தேதி மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த தமிழ் 24ஆம் தேதி தனுசு ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த புத பகவான் மகர ராசிக்கு வர்றார். ஆக 3 கிரகங்கள் சனி, சுக்கரன், புதன் இவங்க எல்லாம் 2-2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் வந்து இந்த தமிழ் மாதத்தில் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த தமிழ் மாத பலன்கள் மட்டுமல்ல, இப்போ பார்த்துட்ருக்கிறது கேட்டுட்ருக்கிறது அபிராமி சேகர் என்னுடைய யூடியூப் சேனல், ஆஸ்ட்ரோ சேகர்னு என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து ஆங்கில மாதத்திற்கான பலன்கள், வார பலன்கள் இது எல்லாமே நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம். அதுலேயும் நான் விளக்கமாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் முக்கியமான பலன்கள், குறிப்பாக சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள், 22 நட்சத்திரத்துக்கான பலன்கள் இது எல்லாமே ஆஸ்ட்ரோ சேகருங்கிற என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனல்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். விரிவான விளக்கமான ஆங்கில மாதத்துக்கான பலன்கள், வார பலன்கள்லாம் நீங்கள் அதில் கேட்கலாம் பார்க்கலாம். இதில் தமிழ் மாதத்திற்கான பலன்களை சொல்லியிருக்கிறேன், சொல்லிட்டும் வரேன். அது மட்டுமல்ல முக்கியமான டிரான்சிட்டான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கதி பெயர்ச்சி எல்லா பலன்களும் அபிராமி சேகர்லேயும் வந்துட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு 7.5 சனி இல்லை ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணார். இப்போ அவர் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், கோச்சாமரத்தில். கோச்சாரத்துக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய காலங்களில் அவர் நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் அவர் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் எதுவுமே பணம் உங்களுக்கு மிஞ்சுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இனி வரும் காலங்களும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக ஓரளவுக்கு பணங்கள் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை இருக்குது, வேலையில் வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, வேலை இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஜாபில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஐடியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். பட் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட எந்த வேலையாக கிடைக்கிறதோ முதல்ல அந்த வேலையில் ஜாயின் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக 24ஆம் தேதி வரைக்கும் வேலை நிமித்தமாக இடமாற்றங்கள் உண்டு. அதோட பெரிய லெவலில் நீங்கள் எதை இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ எதிர்பார்க்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் கையாளுங்க. இது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வேலையாட்கள் விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம்.
ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும். ஸோ உடம்புல பேக் போனோம், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், நீரோ நெப்ரோ ப்ராப்ளங்கள், இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. திருமணம் இது வரைக்கும் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் இருக்குது. புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸும் ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் கைக்கு ஓரளவுக்கு வரும். இல்லைன்னா உங்கள் பணம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வராதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செய்ய அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் பாஸ்போர்ட் விசா தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டுமல்ல ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். கவர்மெண்ட்டால் ஏதாவது உங்களுக்கு காரியம் ஆக வந்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள், கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆண் நண்பர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய விருப்பம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் இந்த மாதம் முழுவதுமே. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கான பற்று, அது சம்மந்தப்பட்ட ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஈடுபாடு அதிகரிக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் 24ஆம் தேதிக்குள்ளே ஃபர்தராக ஏதாவது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அல்லது ரிசர்ச் பண்ணுறீங்க, அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க, அல்லது இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஏற்கனவே நீங்கள் அதை சம்மந்தமாக படிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, எனி விசா அப்ளை பண்ணியிருந்தாலும் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே சுமாராக தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வந்து ஏதாவது ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, இனி பாரா மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கிறீங்க, அல்லது நீதித்துறையில் இருக்கிறீங்க, அல்லது நீதித்துறையில் இருக்கிறீங்க, ஃபைனான்சியல் செக்டரில் இருக்கீங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். புதிய முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்துவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே உங்களை படிப்பீங்க, அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதோட நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாற நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கிளியர் ஆகும். சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள்
இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதோட உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். அதோட நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அதில் லாபம் உண்டு, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் தான் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, வருமானம் உண்டு. ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக வருமானங்கள், இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு தான் சொல்லணும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கு, ஹையர் ஸ்டடியுமே நல்லாயிருக்கு. உங்களுடைய முதலே சொன்ன மாதிரி காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு, நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும், கவர்மெண்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தாலும் சிறப்புன்னு தான் சொல்லணும், சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அதோட நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பேச்சை கொஞ்சம் குறைங்க, தேவையில்லாமல் கவுண்டர் கொடுக்காதீங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய சுப்பீரியர்கள் உங்களுக்கு தேவையற்ற போராட்டங்கள், ஸ்ட்ரகிள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதனால் இந்த மாதம் தேவையில்லாமல் கடனும் வாங்காதீங்க. கடனுடைய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நோயுடைய தன்மை கொஞ்சம் குறையும், இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தில், லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். எப்போயெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை, ஸ்ட்ரகிள், போராட்டம் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது ஐடியா கொடுப்பாங்க, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான பலனை நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இருந்துக்கிட்டே இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் 24-ஆம் தேதிக்குள்ளே அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஏதாவது போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்தில் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதெல்லாம் அமைதியாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, குறிப்பாக மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு, அடிக்கடி பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள், வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.